அனைவருக்கும் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அகில இந்திய அளவில் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி வரை மோடி அரசாங்கத்தினுடைய விலைவாசி உயர்வுக்கு காரணமான கொள்கைகளையும், வேலையின்மையினால் வாடுபடுற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்கிற கொள்கைகளையும் விளக்கி ஒரு விரிவான பிரச்சார இயக்கத்தை மேற்கொள்வது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதனை ஒட்டி செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் வீடு வீடாக தெரு தெருவாக பிரச்சாரம் செய்வது என்றும், 7ஆம் தேதி அன்றைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னாலும் ரயில் முன்னால் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்றும் தீர்மானித்திருக்கிறோம். ஏறக்குறைய சுமார் 100,000-க்கும் அதிகமானவர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபடுத்துவதற்கான தயாரிப்பு பணிகளை தமிழகம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அனைத்து அமைப்புகளும் மேற்கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மோடி ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டு நிறைவேறுகிற இந்த சூழ்நிலையில் அவர் தேர்தலில் கொடுத்திருக்கிற எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி இருக்கிறார் என்பது நாடு முழுவதும் தெரிந்த விஷயம். குறிப்பாக விலைவாசியை கட்டுப்படுத்துவோம், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம், விவசாயத்துடைய வருமானத்தை 2 மடங்கு அதிகரிப்போம் போன்ற எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்து தான் 2019ஆம் ஆண்டு வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இந்த 10 ஆண்டுகளில், 2014ஆம் ஆண்டு முதல் இந்த 10 ஆண்டுகளில் அவர் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்பது மட்டுமல்ல, அதற்கு நேர் மாறாக மக்கள் தலையில் நாளுக்கு நாள் சுமைகளை ஏற்றுவது, விலைவாசிகளை உயர்த்துவது, வேலையில்லா திண்டாட்டத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை அனுதினமும் மேற்கொண்டு மக்களை ஏதோ நெருப்பிலிட்டு இருக்கிற புழுக்களைப் போல துடிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமையை மாற்றியிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நேரடியாக பார்க்கிறோம். குறிப்பாக இப்போது கூட 200 ரூபாய் எரிவாயுனுடைய சிலிண்டருடைய விலை 200 ரூபாய் குறைத்திருப்பதாகவும், அது பெண்களுக்கு அளித்திருக்கிற பரிசு என்கிற முறையில் மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆனால் மோடி அரசாங்கத்தை பார்த்து நாம் கேட்கிற கேள்வியெல்லாம், 2014ஆம் ஆண்டு நீங்கள் ஆட்சிக்கு வருகிற போது ஒரு சிலிண்டருடைய விலை 410 ரூபாய்க்கு இருந்தது. இன்றைக்கு 1210 ரூபாய்க்கு இந்த 10 ஆண்டுகளில் ஏறி இருக்கிறதுன்னு சொன்னால், 200 ரூபா குறைச்சது உங்கள் சாதனைன்னு சொன்னால், 410 ரூபாயிலிருந்து 1210 ரூபாய்க்கு உயர்த்தியதும் உங்களுடைய சாதனை என்று ஏன் நீங்கள் சொல்ல மறுக்கிறீங்க? அப்போ இதுக்கு யார் காரணம்? நீங்கள் உயர்த்தாமல் எரிவாயு சிலிண்டர் விலையை அதுவாக ஏற்றிக்கிச்சா? விலையை யார் ஏற்றினார்கள்? நீங்கள் தான் ஏற்றினீங்க. அதே மாதிரி 2014ஆம் ஆண்டு மோடி ஆட்சிக்கு வருகிற போது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 70 ரூபாய் என்றும் ஒரு லிட்டர் டீசல் விலை 60 ரூபாய்க்கு விற்றது. இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், அன்றைக்கு உலக அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு பீப்பாய் $130 வரைக்கும் விற்றது. $130 ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விற்கிற போது இந்தியாவிலே ஒரு லிட்டர் பெட்ரோல் 70 ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் டீசல் 60 ரூபாய்க்கும் விற்றது. ஒரு சிலிண்டர் 410 ரூபாய்க்கு விநியோகம் செய்யப்பட்டது. ஆனால் தற்போது 130 ரூபாய்க்கு விற்ற ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் $60லிருந்து $65 வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அப்படியானால் 70 ரூபாய்க்கு விற்ற பெட்ரோல் 30 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கும், 60 ரூபாய்க்கு விற்ற டீசல் 30 ரூபாய்க்கும் வந்திருக்க வேண்டும், 410 ரூபாய்க்கான எரிவாயு சிலிண்டர் 200 ரூபாய்க்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் வேடிக்கை என்னவென்று சொன்னால், வினோதம் என்னென்னா, உலக அளவில் கச்சா எண்ணெயுடைய விலை வீழ்ச்சி நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைகிற சூழ்நிலையில் மோடியினுடைய சாதனை இந்தியாவில் பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை பல மடங்கு உயர்ந்திருப்பதை தான் நாம் பார்க்கிறோம். பெட்ரோல் டீசல் விலையினுடைய மேலே போட்டிருக்கிற மத்திய அரசாங்கம் போட்டிருக்கிற சர்சார்ஜ் வரியின் மேலே மட்டும் இந்த ஆண்டுகளில் 38 லட்சம் கோடி ரூபாய் மக்களுடைய தலையில் சுமை ஏற்றி அரசாங்கம் கொள்ளையடித்திருப்பதாக விவரங்கள் தெரிவிக்கிறது. ஆகவே இன்றைக்கு பெட்ரோல் டீசல் விலை ஏறியிருப்பது மட்டுமல்ல, எரிவாயு விலை ஏறியிருப்பது மட்டுமல்ல, இன்றைக்கு மத்திய அரசாங்கம் போட்டிருக்க ஜிஎஸ்டி, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கூட அரிசிக்கும் கோதுமைக்கும் ஜிஎஸ்டி போட்டதாக வரலாறு கிடையாது. ஆனால் இன்றைக்கு அரிசிக்கும் கோதுமைக்கும் கூட ஜிஎஸ்டி போட்டு சாதாரண ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடிக்கிற ஒரு அரசாங்கத்தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது. ஒரு பக்கம் இந்த விலைவாசிகள்லாம் அதிகமாக உயர்ந்து கொண்டே இருக்கிற இந்த சூழ்நிலையில், இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய ரெட்டிப்பு வருமானத்தை கொடுத்துக்கான்னு சொன்னால் அதுவும் கொடுக்கலை. நெல்லுக்கோ கரும்புக்கோ மற்ற விவசாய விளைபொருளுக்கோ அரசாங்கம் நியாயமான கொள்முதல் விலை தீர்மானிக்கவில்லை. அந்த நியாயமான விலையை தீர்மானிப்பதற்கான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்கிற அந்த வாக்குறுதியை கூட, விவசாயிகள் போராட்டத்தின் கொடுத்த வாக்குறுதியை கூட
இந்த அரசாங்கம் நிறைவேற்றாமல் இன்றைக்கு விவசாயிகள் மீண்டும் மீண்டும் போராடி கொண்டிருக்கிற நிலைமை என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே விலைவாசி உயர்வு தாங்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி சுமந்து மக்களை ஆட்டி வசைத்து கொண்டிருக்கிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. சமீபத்திலே வந்திருக்கிற அரசு ஆய்வுகள் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், அதாவது இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு மூணு வேளை உணவு சாப்பிடுகிறவர்கள் தங்களுடைய வருமானத்தில் 37% அதிகமாக உணவுப் பொருளுக்கு செலவழிக்க வேண்டியிருக்கிறது. அதே போல் இதர பொருட்களுக்கு 25% வரைக்கும் தங்களுடைய வருமானத்தில் செலவழிக்க வேண்டியிருக்கிறது விலைவாசி உயர்வார் என்று ஆய்வுகள் சொல்லுகிறது. ஆனால் பிரதமர் என்ன சொல்கிறாரு, சுதந்திர தினத்தில் வந்து மேடையில் ஏறிக்கிட்டு நாம் உலகத்திலேயே வல்லரசாக மாறிக்கிட்டு இருக்கிறோம், இன்றைக்கு இந்தியா உலகத்தில் 5வது வலுவான பொருளாதாரத்தை கொண்டிருக்கிற நாடு, உற்பத்தியை கொண்டிருக்கிற நாடு என்று பெருமை பேசுகிறார். 2027 ஜெர்மனி ஜப்பான் போன்ற நாடுகளை விட தேசிய உற்பத்தி அதிகரித்த நாடாக நம்முடைய நாடு மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு மர்மமான ஒரு ஏமாற்று கதையை நரேந்திர மோடியை தவிர உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. இந்தியாவில் இருக்கிற பொருளாதார ஆய்வாளர்கள்லாம் இந்த நாட்டில் எவ்வளவு மோசமான நிலைமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சமீபத்தில் வெளிவந்திருக்கிற குடும்ப வருமான செலவு சம்பந்தமான ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க என்னென்னா, 60% ஆண்களுக்கு இரத்த சோகையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், 52% பெண்கள் இரத்த சோகையினாலே பாதிக்கப்பட்டிருக்கார் என்று மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த குடும்ப வருமான செலவு ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியானால் இரத்த சோகை ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணமே போதுமான சத்தான சரிவிகிதமான உணவு அவர்களுக்கு கிடைக்காததால் தான் இரத்த சோகை அதிகரித்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற பசி பட்டினியை பற்றி ஆய்வறிக்கை இருந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, இந்தியா 116வது இடத்திலே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். 127 நாட்டில் அதிகமான மக்கள் பட்டினியிலே வாழக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மோடி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம உலகத்திலேயே 5வது இடத்துக்கு வந்துட்டோம், 3வது இடத்துக்கு நம்ம போகிறோன்னு பேசிக்கிட்டு யாரை ஏமாற்றுவதற்காக இது? சமீபத்தில் வந்திருக்கிற பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தி ஆய்வாளர் சொல்லியிருக்காங்க, உலகத்தில் இருக்கிற நாடுகளுடைய தனிநபர் வருமானத்தை கணக்கிட்டு பார்க்குற போது G20 என்கிற அந்த 20 நாடுகளுடைய பட்டியலில் கடைசி இடத்துல இருப்பது இந்தியா தான் தனிநபர் வருமானத்தில் என்று புள்ளிவரம் சொல்லுது. அமெரிக்காவுடைய ஒரு தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு 75,000 டாலர்னா, இந்தியாவில் இருக்கிற குடிமகனுடைய தனிநபர் வருமானம் வெறும் $6,000. இது உலகத்திலேயே மிக கீழ்நிலையில் இருக்கிற நாடு தான் இந்திய நாடு. என்ன இந்தியா வளர்ந்துருக்கிறது? 2014 ஆண்டு வரை இந்தியாவுடைய தேசிய உற்பத்தி GDP என்கிற தேசிய உற்பத்தி சொல்கிற போது 183% அதிகரிக்கிறதா சொல்கிறாங்க. 2014 ஆண்டு 2023 மோடி ஆட்சியில் இந்த 10 ஆண்டுகள் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி என்பது வெறும் 83% தான். 2004 ஆண்டு 2014 வரைக்கும் 183% வளர்ச்சி எங்கே இருக்குது? 2014 ஆண்டு 2023 9 ஆண்டுகளில் 83% எங்கே இருக்குது? எது வளர்ச்சி? கடந்த மோடி ஆட்சிக்கு முன்னாடி ஏற்பட்ட வளர்ச்சியில் சரிபாதி வளர்ச்சி கூட இல்லாத மோடி அரசாங்கம் ஏதோ உலகத்தில் நம்ம வல்லரசாக மாறிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கணக்கில் தில்லுமுல்லு பண்ணுறதில் கைதேர்ந்த ஒரு மோடியை தவிர வேறு யாரும் கிடையாது. அதாவது GDP-யை எப்படி அவர் அதிகமாக சொல்கிறாருன்னா, தேசிய உற்பத்தியை போன வருஷம் இந்த விலைவாசியில் கணக்கப்பட்டால் போன வருஷம் உற்பத்தி ஒரு மாதிரி இருக்கும், இந்த வருஷம் விலைவாசி ஏறுகிற போது அதே பொருளுடைய உற்பத்தி அது மதிப்பு கூடிடும். போன வருஷம் ஒரு பேனா 10 ரூபான்னா, இந்த வருஷம் 15 ரூபா, அப்படின்னா 15 ரூபா மதிப்பு வந்துடும். இந்த 15 ரூபா மதிப்பு தான் ஜிடிபி கணக்கெடுத்து போட்டிங்கன்னா விலைவாசி ஏற ஏற உற்பத்தியே உயராமல் நம்முடைய மொத்த உற்பத்தி அதிகரித்த மாதிரி கணக்காட்டிக்கிட்டே இருக்க முடியும். இந்த ஏமாற்று வேலையை தான் மோடி அரசாங்கம் கடைபிடிக்கிறது என்று நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பூதாகாரமாக வளர்ந்துருக்கிற வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனை என்பது பூதாகாரமாக வளர்ந்துருக்குது. கிட்டத்தட்ட 6 கோடி இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கொரோனாவுக்கு பிறகு வேலையில் இழந்தவர்கள் புதிதாக இன்றைக்கி வேலையில் சேருகிற வாய்ப்பே இல்லை. அந்த காலத்தில் மட்டும் 1.25 கோடி பேர் வேலையில் இருந்தவர்கள் வேலையை இழந்து போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, புதிய தொழிற்சாலை வருகிற எந்த இடங்கள்லையும் புதிய ஆளெடுப்புக்கான அறிவிப்பே வர்றது கிடையாது. அப்படியே ஆள் எடுத்தாலும் கூட அவங்க தொகுப்பூதியம் மதிப்பூதியம் கான்ட்ராக்ட் தொழிலாளியாக எடுக்கப்படுகிறாங்களே தவிர பணி நிரந்தரம் என்கிற பேச்சுக்கே மோடி அரசாங்கத்தில் இடமில்லை. ஆகவே இனிமேல் வரக்கூடிய இளைஞர்கள் யாரும்
அறுபது வயது வரை 58 வயது வரை தனக்கு பணி நிரந்தரம் என்பது கனவுல தான் இருக்குமே தவிர நடைமுறையில் இல்லை. எல்லாம் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் கான்ட்ராக்ட் தொழிலாளியாகத்தான் இன்றைக்கி வேலை எடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மத்திய அரசாங்க அலுவலகத்தில் மட்டும் பொதுத்துறையில் ரயில்வேயில் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கிகள் இன்சூரன்ஸு மத்திய அரசு அலுவலகங்களில் 1,000,000 இடங்கள் காலியாக இருக்குதுன்னு அரசாங்கம் சொல்லுது. ராஜ்யசபாவிலேயே சொல்லியிருக்காங்க, ராஜ்யசபாவில் அமைச்சர் 1,000,000 இடங்கள் காலியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 1,000,000 இளைஞர்களை நீங்கள் கூப்பிட்டு வேலை கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கான வேலையில் அமர்த்துறதுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. இப்போ என்னென்னா பெரிய அரிய சாதனையாக 75,000 பேருக்கு பணி நிரந்தர உத்தரவை இவர் கொடுக்குறாங்க. இந்தியாவில் 140 கோடி மக்கள் வாழக்கூடிய நாட்டில் ஒரு 75,000 பேர் பணி ஆணை கொடுக்கறது ஒரு பிரதமருடைய என்ன சாதனை? எனவே இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் பூதாகாரமான பிரச்சனையாக வளர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். தனியார் ஆலைகள் மட்டும் இல்லை, தனியார் நிறுவனங்கள் மட்டும் இல்லை, அரசு நிறுவனங்களே கூட இன்றைக்கி படித்த இளைஞர்களை முறையான வேலை கொடுப்பது என்பது நிலைமை என்பது இல்லை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மாற்று தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறதுனால ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி இந்தியா போய்கொண்டிருக்கிறது. அதிகமான இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டிய இந்த நேரத்தில் தொழில்நுட்பத்தை நவீனப்படுத்தி ஆட்களை குறைக்கிற அந்த நோக்கத்தை தான் இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் மேலும் மேலும் கொள்ளையடித்து கொண்டிருக்கிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. ஆகவே இந்த 10 ஆண்டு கால ஆட்சி இந்தியாவில் இருக்கிற எந்த பகுதி மக்களுக்கும் எந்த நிவாரணத்தையும் கொடுக்கல. குறிப்பாக நம்முடைய மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இடதுசாரிகள் போராடி கிராமப்புறத்தில் இருக்கிற வேலைகளை சாதாரண ஏழை உழைப்பாளி மக்களுக்கு கிராமப்புற மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை உறுதி திட்டம் என்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம். அது குறைந்தபட்ச வேலையே இல்லாத கிராமப்புற பெண்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சுது. இன்றைக்கு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கான ஒதுக்கீடு படிப்படியாக குறைச்சி அதில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளத்தை முறையாக கொடுக்காம இப்போ 2022-23 பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 கோடி ரூபாய் தான் அதுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு அதுக்கு முன்னாடி ஆண்டை விட 33% அதுக்கான ஒதுக்கீட்டு தொகையை வெட்டி குறைச்சிட்டாங்க. அப்போ 100 நாள் வேலைக்கு பணத்தை குறைக்கிறாங்க, கிராமப்புற வளர்ச்சிக்கு வேலையை பணத்தை குறைக்கிறாங்க, சமூக நல திட்டங்களுக்கான அனைத்து திட்டங்களையும் ஒதுக்கீட பணத்தை குறைச்சி அந்த திட்டங்கள்லாம் செயல்படமாக்குறாங்க. இப்படி கிராமப்புற மக்களுக்கு நகர்ப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கான இந்த திட்டங்களையும் ஒதுக்கி அந்த திட்டங்களுக்கு பணத்தை குறைச்சி அந்த திட்டங்களையே இல்லாமல் ஆக்கக்கூடிய மோடி அரசாங்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா அம்பானி அதானி போன்று இருக்கிற பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு மேலும் மேலும் சலுகைகளை வாரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் கடந்த பாராளுமன்ற கூட்டத்தில் மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது, கடந்த 9 ஆண்டுகளில் 15.5 லட்சம் கோடி ரூபாய் முதலாளிகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வராக்கடன் என்கிற பேரில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லியிருக்காங்க. 15.5 லட்சம் கோடி, அந்த 15.5 லட்சம் கோடியை இந்த மக்களுக்கு கொடுத்துருந்தா ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு மக்கள் வளமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். விலைவாசி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க வேண்டியதில்லை, பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. 15.5 லட்சம் கோடி ரூபாயை வாரி அப்படியே கார்ப்பரேட் முதலாளி கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதானியினுடைய சொத்து எவ்வளவு சேர்ந்துருக்கு, எவ்வளோ பெரிய ஊழல் மலிந்திருக்கு என்பதை அமெரிக்காவில் இருக்கிற ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளிச்சம் போட்டு காட்டியது. நேற்றைய தினம் லண்டன்லேருந்து வரக்கூடிய கார்டியன் பத்திரிகை அதை மேலும் தெளிவுபடுத்தி இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. என்ன உலகத்தில் அதிசயமாக இருக்குன்னா மோடி ஆட்சிக்கு வர்றபோது அதானியினுடைய சொத்து வெறும் 66,000 கோடி, இன்றைக்கி அவங்களுடைய சொத்து மதிப்பு 23 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. உலகத்தில் இருக்கிற 10 பணக்காரரில் 4வது பணக்காரர் அதானி உயர்ந்திருக்கார்னா உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் ஆச்சரியப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி ஒரு அதானிக்கு எப்படி ஏற்படுகிற ஆச்சரியமாக இருக்குது. அதை ஆய்வு செஞ்சு தான் இதில் பல முறைகேடுகள், பல பினாமியாக வரக்கூடிய பணங்களை மொரீஷியஸுக்கு அனுப்பி மொரீஷியஸ்லேருந்து அந்த பணம் இந்தியாவில் மூலதனமிடப்படுகிற நிலைமை என்பது ஏற்படுது. இப்போ எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா இவ்வளோ பெரிய பணம் யாருடைய பணம் அதானி நிறுவனத்தில் மூலதனம் விடப்பட்டிருக்கு, அது எப்படி இங்கேருந்து மொரீஷியஸுக்கு போச்சு, அந்த மொரீஷியஸ்லேருந்து எப்படி அந்த பணம் இவ்வளோ பெரும் தொகை 1,00,000 கோடி எப்படி இங்கே வந்து மூலதனம், யாருடைய பணம் அது அப்படின்னா அதானி சொல்லணுமா இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற செபி அதை பற்றி விசாரிக்கிற நிறுவனம் சொல்லுமா இல்லையா? 2013லேயே இந்த நிறுவனத்தை பற்றி விசாரித்து ஒரு அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க. 2014 மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த விசாரணையை அப்படியே கடப்பில் போட்டாங்க. ஆகவே இந்த 10 ஆண்டுகளில் அம்பானி வளர்ந்துருக்கிறாரு, அதானி வளர்ந்துருக்கிறாரு,
இந்த நாட்டில் இருக்கிற டாடா பிர்லா போன்ற பெரிய முதலாளிகள் வளர்ந்துருக்கிறாங்க. ஆனால் சாதாரண ஏழை எளிய மக்கள் வாழும் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிற இந்த சூழ்நிலையில்தான் இன்றைக்கு மோடி அரசாங்கத்தினுடைய இந்த கார்ப்பரேட் மய கொள்கை, இந்த ஏழை எளிய மக்களுக்கு விரோதமான கொள்கை, வேலையில்லா திண்டாட்டத்தை அதிகரிக்கக்கூடிய இப்படிப்பட்ட மோசமான நடவடிக்கை, இவைகளெல்லாம் எதிர்த்து தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு வருகிற 7ஆம் தேதி ஒரு மாபெரும் மறியல் போராட்டத்தை, வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மக்களை திரட்டி அந்த மறியல் போராட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் முடிவு செஞ்சுருக்கிறோம். இந்த பொருளாதார நெருக்கடியினால் உழன்றிருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் ஒன்று திரண்டு விடக்கூடாது என்பதற்காக இந்துத்துவா என்கிற அந்த மதவெறி அரசியலை புகுத்தி பல மாநிலங்களில் சாதிய முரண்பாடுகளை உருவாக்கி, வடகிழக்கு மாநிலங்களில் இன முரண்பாடுகளை உருவாக்கி மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைத்து மக்களே ஒருவரை ஒருவர் தாக்கி அழித்து கொள்ளக்கூடிய ஒரு கேவலமான கொடூரமான காட்சியை இன்றைக்கு மதவெறி அரசியலை பயன்படுத்தி மத்திய மோடி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்பது பாஜகவுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஒரு கலக்கத்தை உருவாக்கியிருக்கிறது. ஆகவே இந்த ஒற்றுமையை உடைப்பதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்கிற முறையில் அவங்க யோசிக்கிறதா தெரியுது. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற சட்டத்தை கொண்டு வரலாமா என்று யோசிக்கிறாங்க. அப்படியானால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற தமிழ்நாடு உட்பட கேரளா உட்பட பனை மாநிலங்களில் மாநில அரசுகளை கரைத்து தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலோடு கொண்டு வரலாமா அப்படின்னா அது மக்களுடைய மிகப்பெரிய மக்களுக்கான மாநில உரிமைகளை பறிக்கிற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க. அவரே சுதந்திரம் சொன்ன மாதிரி 3வது முறையாக அவர் ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்க போகிறது நடைபெறப் போகிறதில்லை. அது ஒரு பகல் கனவு என்பதை இந்திய நாட்டு மக்கள் இன்றைக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பல மாநிலங்களில் நடந்த தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்திருக்கிறது. இன்றைக்கு எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த தோல்வி மேலும் உறுதியாகத்தான் இருக்கிறது. என்ன முயற்சி எடுத்தாலும், என்ன சட்டங்களை போட்டாலும், என்ன மாதிரியான சதித்திட்டங்களை தீட்டினாலும் அதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பதற்கு இந்திய மக்கள் தயாராகிவிட்டார்கள். அந்த மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இந்திய கூட்டணி உருவாகியிருக்கிறது. அந்த கூட்டணியை மேலும் பலப்படுத்துகிற முறையில் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டிருக்கிற இந்த மறியல் போராட்டம் மோடி அரசாங்கத்துக்கு முடிவு கட்டுகிற ஒரு தொடக்கத்தை தமிழ்நாட்டில் துவக்கி வைக்க இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு, உருவாகி இருக்கிற இந்த மகத்தான எழுச்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பகுதி மக்களும், கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாய தொழிலாளிகள், விவசாயிகள், படித்த இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் என்கிற அடுக்கடுக்கான பெண்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து கொண்டிருக்கிற இவர்களை எதிர்த்து இன்றைக்கு பெண்கள் உட்பட அனைவரும் இந்த மறியல் போராட்டத்துக்கு மாபெரும் ஆதரவினை அளிக்க வேண்டுமென பணிவன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.